ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாதம் 30,000 வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி 89,000 வாடிக்கையாளர்களிடம் 6,000 கோடி ரூபாய் வரையில் மோசடியில் ஈடுபட்டதாக வேலூர் ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை கைது செய்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் மோசடியில் ஈடுபட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க டிஎஸ்பி கபிலனுக்கு 5 கோடி ரூபாய் வரை கையூட்டாக பணம் கொடுக்கப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு கபிலன் 5 கோடி ரூபாய் வாங்கியது உறுதி செய்யப்பட்டது. மேலும் நீலாங்கரையில் உள்ள டிஎஸ்பி கபிலன் வீட்டில் இருந்து 30 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பொருளாதார குற்றப்பிரிவு ஏடிஜிபி அபின் தினேஷ் மோடாக் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி கபிலன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஸ்ரீராமன்.